கடலூர் மாவட்டம் பெரிய கங்கணங்குப்பத்தில் ஆம்னி பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையில் இருந்து ஆம்னி பேருந்து ஒன்று கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்து பெரிய கங்கணாங்குப்பம் அருகே சென்றபோது எதிரே அதிவேகமாக வந்த கார் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க விலகிய போது பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கார் ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். இதனால் கடலூர் புதுச்சேரி சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அமிதாநல்லூரில் மின்னல் தாக்கி பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமிதாநல்லூர் கிராமத்தை சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளியான செல்லம்மாள் கணவருடன் வயலுக்கு விவசாய வேலைகளை மேற்கொள்வதற்காக சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்னல் தாக்கியதில் செல்லம்மாள் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார். மேலும் அவருடன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த 8 பெண்களும் பலத்த காயமடைந்தனர். தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வயலின் நடுவே மரக்கடி மின்கம்பம் நடப்பட்டது பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளது. மிராலூர் கிராமத்தில் உள்ள வயல்வெளியில் 2 கம்பங்களுக்கு இடையே தாழ்வாக செல்லும் மின்கம்பையை மரக்கடியை கொண்டு தூக்கி நிறுத்தியுள்ளனர். இதனால் உயிர் பலி ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் மின்கம்பிகளை போர்க்கால அடிப்படையில் சரியான உயரங்களில் பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.